Live streaming is on. Live streaming is on. Okay, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிரலாம். எல்லாம் வணக்கம். இந்த லாக்டவுன் பீரியட்ல FSFTN ல வந்துட்டு ஆன்லைன் டெக்ஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு 8th கிளாஸ் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக போகிறோம். இன்னைக்கு 8th கிளாஸ் பார்க்க போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு பாண்டாஸ் பாண்டாஸ் அப்படிங்கிற ஒரு பைத்தான் பேஸ் பண்ண ஒரு லைப்ரரி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு இந்த செஷனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து சொர்ணாமி பிளான் பண்ண போகிறாங்க. ஓகே ஹலோ, இப்போ வாய்ஸ் ஓகேவா? ஆ எனக்கு கேக்குது. ஓகே, இப்போ வாய்ஸ் ஓகே. ஓகே ஓகே. இவங்க வந்துட்டு சொர்ணாமிகை வந்துட்டு ஜேசி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்க இவங்க இந்த டிசிஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எடுக்க வந்திருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க செஷன். இங்க செஷனுக்காக வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. அண்ட் தென் நான் ரொம்ப தேங்க் பண்றேன் FSFTN-க்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னோட நாலேஜை ஷேர் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த செஷன் ஆரம்பிக்கிறேன். ஸோ பிஃபோர் இந்த செஷன் முன்னாடி இது ஒரு டெக் சீரீஸ் மாதிரி என்ன சொல்ல வருது, இது இந்த இனியோட முடியாது, இட் வில் பி கண்டினியூயிங். ஸோ இந்த எண்ட் ஆஃப் திஸ் ஹோல் டெக் செஷன் நான் ஒரு சின்ன அஷூரன்ஸ் தரேன். யூ வில் பி நோயிங் டூ என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டூல உங்களால செய்ய முடியும். டூல் இன் த சென்ஸ், இப்போ .xch நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி டூல் நம்ம பண்ணுற ஆட்டோமேஷனை ஜஸ்ட் ஒரு டேப்பில் எல்லாம் நடந்துடும். அந்த மாதிரி ஒரு டூல் உங்களால் செய்ய முடிகிற அளவு ஆஃப்டர் திஸ் ஹோல் செஷன் யூ வில் பி நோயிங் எப்படி பண்ணலான்னு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஃபோர் தட் உங்களுக்கு பைத்தான் தெரியுமா? பைத்தான்னா என்னென்னு ஃபுல்லாக தெரியணும்னு அவசியம் இல்லை. பைத்தான்னா என்னென்னு தெரியுமா? ஸோ தெரியும்னா நான் பாண்டாஸ்குள்ளே போகலாம். பைத்தானே தெரியலன்னா நான் எப்படி பாண்டாஸ்குள்ளே போக முடியும்? ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு பைத்தான்னா என்னன்னு தெரியும்ல. ஹலோ, ஹலோ, தெரியும். ஆ ஓகே. ஸோ இப்போ பைத்தான் நான் ஒரு இது மாதிரி சொல்லணும்னா பைத்தான் பற்றி சொல்லிடவா இல்லை பாண்டாஸ் ஸ்ட்ரைட்டாவே போய்டவா? அக்கா நீங்க கொஞ்சம் பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம தமிழ் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் பைத்தான். பட் ஆனா இந்த லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டர் கிட்ட மட்டும் பேசலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் பிரெஞ்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி கம்ப்யூட்டருக்கு ஜாவா சி பைத்தான் இஸ் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ், அதுக்கு புரிஞ்சுற மாதிரி. பட் நம்ம பைத்தானோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்லேயே இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ஈஸியாக நம்மளுக்கு புரியும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எழுதுறதை தான் சோர்ஸ் கோடும் சொல்லுவோம். அதை அப்படியே இல்லாமல் அதை நம்ம பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். பைட் கோட்னா என்னென்னா 01 01 தானே கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ அது கன்வெர்ட் ஆகி அது கம்பைல் பண்ணி, ஸோ இது ஒரு ஸ்டெப்பாக போகும். பட் பைத்தான் பார்த்தீங்கன்னா அதை இன்டரப்டர், அது ஜஸ்ட் பார்க்கும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அதனால் பைத்தான் ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ். ஸோ பைத்தானா இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். பிகாஸ் பைத்தானில் ஆனால் இது ரொம்ப வாஸ்ட், நிறைய லைப்ரரிஸ் இருக்குது, அரேஸ், அது. ஸோ அதெல்லாம் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் இந்த லாங்குவேஜ், இது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் பாண்டாஸ்னால் என்னென்னா இது ஒரு லைப்ரரி. ஸோ இப்போ ஒரு லைப்ரரினா என்ன, அதில் நிறைய புக்ஸ் இருக்கும், அது அது தானே நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாண்டாஸ் வந்து இது அதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை கால் பண்ணோன்னா அதோட இதை அது பண்ணும். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பாண்டாஸோட என்னென்னு நம்ம உள்ளே பார்ப்போம். ஜஸ்ட் நான் இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்ப்போன்னா பாண்டாஸ்னால் என்னென்னு பார்ப்போம், அதோட ஹிஸ்ட்ரி ஐ மீன் எப்படி இது பாண்டாஸ் உருவாச்சு அதை பார்க்கலாம். அண்ட் தென் அதோட ஃபியூச்சர்ஸ், அண்ட் தென் அது என்னென்ன ஏரியாஸில் யூஸ் ஆகுது, பாண்டாஸ்க்கு தேவையான மூணே மூணு மெயின் ஃப்ரேம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அதுன்னு, அப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் தென் ஹைலைட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இனிமேல் தான் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டாஸ்னால் என்னென்னா,
ஆஸ் ஐ செட் அது வந்து லைப்ரரின்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த லைப்ரரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை சார்ட் பண்ணலாம், மர்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த டேட்டா வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்மளால பாண்டாஸ் வச்சு பண்ண முடியும். மேனிப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் காலமாக நம்ம ஒரு எக்ஸல்லேருந்து எடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதான் பாண்டாஸ். அண்ட் தென் இது வந்து ஒரு கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது, இது ஃப்ரீ, யார் வேணால் எப்போ வேணால் ஐ மீன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு நான் பாண்டாஸ்னா என்ன, ரொம்ப சிம்பிளாக கோடிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது மைக்ரோசாஃப்ட் இருக்குது, அதில் என்னென்ன இருக்கும், வேர்ட் இருக்கும், எக்ஸல் இருக்கும், அண்ட் தென் பிபிடி இருக்கும். ஸோ அதில் ஒரு பார்ட் தானே கேல்சி, அது வந்து நம்மளால் அதில் டெலீட் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பைத்தானில் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பார்ட் தான் இந்த பாண்டாஸ். ஓகேவா? ஸோ புரியுதா? ஹலோ. எஸ் புரியுதுக்கா. ஓகே. ஸோ இப்போ இதுக்குள்ள ஹிஸ்ட்ரி போகலாம். ஆக்சுவலாக இது 2008 தான் இந்த பாண்டாஸ் ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு டெவலப்பர், அவர் நேம் வந்து விஸ் மெக்னி, நான் எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து AQR கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த பாண்டாஸ்ன்ற ஒரு இது அவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஓப்பன் சோர்ஸாக இல்லை. ஸோ அவர் அது வெளியே வரும்போது இதை ஓப்பன் சோர்ஸாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அவருக்கு. அவர் கூட ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்க, அவங்க வந்து சாங் ஷீனு, அவங்க ஒரு செகண்ட் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம். எப்போ அவங்க 2012 அவங்களும் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பாண்டாஸ்க்கு. அண்ட் தென் 2009 தான் இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இதுவாச்சு. அண்ட் தென் 2012 வந்து இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பப்ளிஷ் ஆச்சு. தென் 2015 தான் இது நம் ஃபோக்கஸ் ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட் ஆச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வருது, இது வந்து இது ஒரு லீகலாக ஆச்சு, எல்லோரும் யூஸ் பண்ணலான்னு ஒரு லீகல் டாக்குமெண்ட் சைன் பண்ண மாதிரி. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கலன்னா விட்டுருங்க, பிகாஸ் நான் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தேன்னா அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இஃப் ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யூ ஜஸ்ட் இக்னோர் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பாண்டாஸ். இல்லை பாண்டாஸ் வச்சு நான் ஆல்ரெடி முன்னாடி டெஃபினேஷனில் சொன்னது தான், டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணலாம். டேட்டா மேனிப்புலேஷன்னா அதான் அசைசிட் அதை இன்சர்ட் பண்ணலாம், இது மாதிரி நிறைய இருக்குது. நான் சொன்னது ஒரு 2-3 தான், பட் நம்ம நெக்ஸ்ட் டெக் சீரீஸில் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக எப்படி இருக்கும்னு பார்ப்போம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலை ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CSV ஃபைலை ரீட் பண்ணலாம், எக்ஸல் ஃபைல், SQL. ஸோ என்ன மாதிரி ஃபார்மெட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு ஃபைலை ரீடும் ரைட்டும் பண்ண முடியும் அந்த பாண்டாஸ் மூணும். அண்ட் தென் டேட்டா அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்னால் இப்போ எனக்கு இந்த காலம் மட்டும்தான் வேணும், இது வேணாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இண்டெக்ஸிங், எந்த ஆர்டரில் வரணும், எனக்கு இந்த பர்டிகுலர் செட் தான் வேணும். ஸோ அந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன்லாம் நம்ம பாண்டாஸில் பண்ணலாம். அண்ட் தென் வி கேன் அஸ் ஐ செட் இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் மேனிப்புலேஷனும் நம்ம பாண்டாஸில் பண்ணலாம். அண்ட் தென் குரூப் அப் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டேட்டாவை மட்டும் குரூப் பண்ணிக்கலாம், மர்ச் பண்ணலாம். 2-3 எக்ஸல் இருக்குதுன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு எக்ஸலாக கொடுக்கலாம். அண்ட் தென் டேட்டா ஃபில்டர் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு சி சைத்தான்ற இன்னொரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த சேம் கோட் நீங்கள் ஜாவாவில் ரன் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் ரொம்ப டைம் எடுக்கும், அந்த மாதிரி இருக்காது. பைத்தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். சின்ஸ் இது பாண்டாஸ் பைத்தான்குள்ளே வரனால பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் இதுக்கும் இதாகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாண்டாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இது டேட்டா அனாலிசிஸ் ரிலேட்டட். ஸோ ஆரில் பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்ம இதுலேயும் பண்ணலாம். ஸோ பாண்டாஸ் எந்தெந்த ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பண்ணுற பேடிஎம், ஃபோன்பே, அதில் எவ்வளோ டேட்டா இருக்குது. ஸோ அதுலேயும் இந்த மேனிப்புலேஷன் பண்ணலாம் யூஸிங் திஸ் பாண்டாஸ். நியூரோ சயின்ஸ்னால் சம்திங் சிம்லர் டு நர்வஸ் அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக், டெய்லி இப்போ இந்த கொரோனாவோட இது அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டேட்டா தான் இங்கே ரொம்ப மேஜர் பார்ட்டாக இருக்குது. என்ன சொல்லுவது, கோல்டை விட டேட்டா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த இதில். பட் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம நிறைய டேட்டாவை ரொம்ப ஃப்ரீயாக எல்லாருக்கும் தரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் தென் வெப் அனாலிசிஸ், ஈவன் ஸ்பேஸ் சென்டர் கூட யூஸ் ஆகுது.
டேட்டா சென்டர்ல யூஸ் ஆகுது. சோஷியல் மீடியா உங்க எல்லாருக்குமே தெரியும், எஃபி அண்ட் தென் ஸோ நம்ம எவ்வளோ டேட்டா அதில் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் பாண்டாஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் பாண்டாஸ்குள்ளேயே போகிறோம். இதில் மெயின் த்ரீ திங்ஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸ், டேட்டா ஃப்ரேம், பேனல்னு மூணு சொல்லுவாங்க. இது மூணை வச்சு தான் நம்ம எப்படி அந்த மேனிப்புலேஷன் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட் இது மூணு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ். ஸோ சீரீஸ் வந்து ஒன் டைமென்ஷனல் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் சொல்லும் போது 1D, 2D, 3D அதுக்கு மீனிங் உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீரீஸ்க்குள்ளே போகிறேன். ஸோ சீரீஸ்னால் ஒன்றுமே இல்லை, அது ஜஸ்ட் வந்து ஒரு காலம், ஒரு சிங்கிள் காலமை சொல்கிறது தான் சீரீஸ். அது கீழே நான் போட்டிருக்கேன். இப்போ நேம் இருக்குன்னா அவங்களோட நேம்ஸ், அது ஒரு சீரீஸ். ஏஜ், அவங்களோட ஏஜ் என்னென்ன இருக்குது, 25, 26, ஸோ அது ஒரு பர்டிகுலர் சீரீஸ். சிமிலர்லி ஃபார் ஆக்குபேஷன். ஸோ சீரீஸ்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு காலம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக கோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம ஹோல் கோடிங்கே வரும். ஸோ டேட்டா ஃப்ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா ரோஸ் அண்ட் காலம். நம்ம சீரீஸில் ஜஸ்ட் காலம் மட்டும் சொல்லியிருப்போம் சின்ஸ் அது 1D. ஸோ இது 2Dனா ரோஸ் அண்ட் காலம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபுல் ஷீட் எடுத்துக்கோங்க, அதில் என்னென்ன டேட்டா இருக்குது. இல்லை சும்மா பனானாஸ், ஆரஞ்ச் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன செட் ஆஃப் டேட்டாஸு, இப்போ ஏதாவது ஒரு கிளைமேட், ஒரு இது டெம்பரேச்சர் அந்த மாதிரி ஒரு எக்ஸெல்ல இருக்க டேட்டாவை சொல்கிறது தான் டேட்டா ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் பேனல். பேனல்ன்றது இந்த டேட்டா ஃப்ரேம் வந்து ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஷீட்டை வச்சு பண்ணுவோம். பேனல்ன்றது மோர் தென் ஒன், ஒரு நாலஞ்சு எக்ஸெல் எடுத்து அந்த அது மொத்தத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபைலில் பண்ணுறோம், அதுதான் வந்து பேனல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரேம். அது என்னென்னா நான் முன்னாடியே சொன்னேன் நிறைய ஃபைல் ஃபார்மெட் ரீட் அண்ட் ரைட் பண்ணலான்னு. ஸோ அதுதான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜேசான் ஃபைல் யூஸ் பண்ணலாம், எஸ்கியூஎல் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எக்ஸெல் ஃபைல், போத் எக்ஸ்எல்எக்ஸ் ஆர் சிஎஸ்வி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ். ஸோ நான் ஆல்ரெடி சேர்ந்து அதே கதை தான் இங்கே ரிப்பீட் ஆகும். மர்ச் பண்ணலாம், ரீஷேப் பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த டேட்டா ஃப்ரேமை வச்சு தான் பண்ண முடியும். டேட்டா ஃப்ரேம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதை ஜஸ்ட் நம்ம கால் பண்ணி ஜஸ்ட் ஐ மீன் என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானோடது தான் இல்லை, அப்படியே இதில் இன்னரிட் ஆகும். எப்படி சொல்கிறது, இது வந்து இன்டர்ப்ரெட்டர் இருக்கனால ஈஸியாக இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷில் இருக்கனால எல்லாருக்குமே ஈஸியாக, ஒரு கோடிங் பேக்ரவுண்ட் தேவை இல்லை, ஜஸ்ட் அதை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தென் இது ரொம்ப குயிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் ஆஸ் ஐ செட் பிஃபோர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது டேட்டா ஃப்ரேம் தான் மெயின் முன்னாடியே சொன்னேன். ஸோ அது கூட இன்னொரு லைப்ரரி இருக்குது, ஐ மீன் பாண்டாஸ் ஒரு லைப்ரரின்னு சொன்னேன், அதுக்குள்ளே நம்பைன்னு இருக்குது. அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து எஸ்கியூஎல் என்ன பண்ணுமோ அதை வந்து இந்த பாண்டாஸால் நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாண்டாஸ் வச்சு நம்ம நிறைய ரூட்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இந்த பாண்டாஸ் ஒரு நல்ல குட் ஸ்டார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக நெக்ஸ்ட் இது லெவலுக்கு போகலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடது. நான் இப்போ ஆக்சுவலாக என்ன டேட்டா சயின்ஸ்னு எதுக்கு சொன்னேன்னா, சின்ஸ் இந்த பாண்டாஸ் ஃபுல்லாக டேட்டா அனாலிசிஸ் அது ரிலேட்டடாக இருக்கனால சரி டேட்டா சயின்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதான் உங்கள் எல்லாருக்கும் டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு தெரியுமா? டேட்டா சயின்ஸ்னா இஸ் ஜஸ்ட் நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அந்த டேட்டால இருந்து நம்ம இப்போ சொல்றது இப்போ ஒரு காலம்ல டெம்பரேச்சர் இருக்கு, ஒரு காலம்ல வந்து அதோட ரிலேட்டட் மந்த் எந்த மந்த்ல இவ்வளோ இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டால நம்ம ஏதாவது க்வெஸ்சன் கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளோதான் டேட்டா சயின்ஸ். ஸோ அது நீங்க இன்டெப்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப போகும். ஸோ நான் இது சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் தான். டெய்லி எவ்வளோ ட்விட்ஸ் வர்றதுன்னு நம்ம ஈஸியாக இதில் பண்ணலாம். ஐ எம் நாட் சேயிங் இது வந்து பாண்டாஸில் பண்ண முடியும். ஹலோ 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 சாட்டில் வந்து அந்த டைமில் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு உங்களோட ஸ்கிரீன்ல வந்து முன்னாடி
புரியல எனக்கு ஒழுங்கா கேக்கல என்ன இவ்ளோ சொல்லிருக்கேன் எனக்கு தெரியல நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லு மிஸ்டர் அஹ்மத் ஆஷித் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு ஐ டோன்ட் நோ அப்படினு சொல்லி குவெஸ்டன் போட்டுருக்காரு சோ இஸ் இட் லைக் டேட்டாபேஸ் அப்படினு சொல்லி கேட்டிருக்காரு சோ நீங்க உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணீங்கனா டேட்டா சொன்னா ஆ இதுல வந்து லெஃப்ட் சைடுல வந்து ஷேர்னு ஒரு ஐகான் இருக்குல அதை கிளிக் பண்ணி நீங்க என்டையர் ஸ்கிரீன் கொடுத்து இதுக்குள்ள வந்துருது நீங்க தனியா போய் ஸ்கிரீன் ஷேர் பண்ணணும் அவசியம் இல்ல ஓ ஓகே இதுல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் அந்த டேட்டாபேஸ் क्वेश्चन ஆன்சர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணவா ஆ ஓகே ஓகே ம் ஓகே உங்க டவுட் என்னன்னு கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா ஆஷிக் ஹலோ இருக்கீங்களா ஆஷிக் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேளுங்க உங்க டவுட்ட ஹலோ கேக்குதா ம் கேக்குது அதான் இந்த டேட்டா சயின்ஸ்னா என்ன டேட்டாபேஸ் மாதிரியே ஒரு மெசேஜ் எல்லாம் நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா அது மாதிரி தான் டேட்டா சயின்ஸா நான் வந்து அவ்வளோ இதுவாக சொல்ல பட் டேட்டா சயின்ஸ் இஸ் வாஸ்ட் பட் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நம்ம பாண்டாஸில் என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் எக்ஸலில் சில செட் ஆஃப் டேட்டா இருக்கும் நீங்கள் சொல்கிற டேட்டாபேஸ்னு இல்லாமல் இட் கேன் பி இன் எனி ஃபார்மெட் டேட்டாபேஸ் எக்ஸ்கியூஎல் ஃபார்மெட்டில் இருக்கும் இட் கேன் பி என்ன ஃபார்மெட் வேணால் இருக்கும் எப்படி சொல்றது இருங்க நான் உங்களுக்கு ஒரு இப்போ நம்ம டேட்டா எல்லாரையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு அதே மாதிரி தான் இருக்கும் டேட்டா சயின்ஸ்னா இல்ல அதுக்கு வந்து வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி இல்ல ஜஸ்ட் என்ன செட் ஆஃப் டேட்டா வேணா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸல்ல சில டேட்டா இருக்கா சம்திங் ஏதோ ஒரு நோட் ஏதோ அந்த மாதிரி இப்போ நான் காட்டுறது வந்து எக்ஸல்ல ஃபார்மெட்ல இருக்கு இட் கேன் பி நீங்க சொன்ன மாதிரி டேட்டாபேஸ்ல இருந்தோ நம்ம அந்த டேட்டாவை எடுத்து அதுல மேனிபுலேஷன் பண்ணலாம் அந்த டேட்டாவை வச்சு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இதுதான் வேணும்னு எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஃபோல் டெக் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு எக்ஸல் எடுத்து எப்படி மேனிபுலேஷன் பண்ணுவோம்னு அப்கமிங் செஷன்ல அது டீடைலா புரியும் இப்போதைக்கு நீங்க பாண்டாஸ்னா என்னன்னு ஓகே அது தெரிஞ்சா போதும் உங்களுக்கு இப்போ பாண்டாஸ்னா என்னன்னு ஐடியா இருக்குல்ல இருக்கு இருக்கு ஓகே மேம் கண்டினியூ பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் சோ நான் எதில லெஃப்ட் பண்ணேன் எனிவன் யாராவது சொல்லுங்களே டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் மேம் எல்லாம் கூப்பிடாதீங்களா ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ஹலோ ஐ ஹேவ் ஒன் டவுட் Yeah. This is Nithya, by the way. Tell me. Actually, is it reusable? The code we write in Pandas, is it reusable? Yeah, of course, you can reuse it. எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன ஓகே ஓகே ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஏதாவது டவுட் இருக்குதா மேடம் நித்யா மேடம் கண்டினியூ பண்ணுங்க ஓகே சோ ஆக்சுவலி டேட்டா சயின்ஸ் ஸ்கூல்ல நான் போல ஜஸ்ட் சும்மா சொல்லலான்காக நான் என்னோட பாண்டாஸ் இது அவ்வளோதான் ஜஸ்ட் சும்மா அது வந்து டேட்டா சயின்ஸ்லயும் ஒரு ரெண்டு மூணு லைப்ரரி ஆட் பண்ணீங்கன்னா பாண்டாஸ் வச்சு நீங்க இன்னும் நிறைய பண்ணலான்காக ஒரு ஐடியாக்காக தான் நான் டேட்டா சயின்ஸ் கொண்டு வந்தேன் ஸோ ஏன்னா டேட்டா சயின்ஸ் வாஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் நான் சும்மா சரி அதை வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஐடியா வரும்னுக்காக நான் இதை சொன்னேன் ஸோ நம்ம ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளோ யூசர்ஸ் இருப்பாங்க அந்த கவுண்ட் நம்ம எடுக்கலாம் அண்ட் தென் ஒரு நாளைக்கே ஒருத்தவங்க எவ்வளோ ட்வீட் எடுக்கிறாங்க ஐ மீன் எவ்வளோ ட்வீட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதுவும் எடுக்கலாம் ஸ்பெசிஃபிக்காக எப்படி சொல்கிறது ஒரு யூசர் எவ்வளோ பேருக்கு இது பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணலாம் அதே மாதிரி டைம் அனாலிசிஸும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு யூசர் எவ்வளோ ஐ மீன் ஒன் ஹவர்க்கு எவ்வளோ ட்வீட் வருது அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா
அதுக்கு ஒரு API தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா யூ நீட் சம் அதை லாகின் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ட்ரை திஸ். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக லைப்ரரி இருக்கு, அது வந்து இந்த ட்விபின்னு ஒரு லைப்ரரி. ஸோ இது நெக்ஸ்ட் லெவல். பட் நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா ஆஃப்டர் இந்த பாண்டா செஷன் முடிஞ்சோடனே நீங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியாக்காக சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல தான் நம்ம எப்படி பைசாம் இன்ஸ்டால் பண்ணணும், பைதான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த திங்க்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஸ்டார்ட் மாதிரி இருக்கட்டும்னு நான் எப்படி ஒரு பாண்டா சயின்ஸ் இனிஷியேட், எப்படி அதை கால் பண்ணணும்னு ஒரு சின்ன லைன் மட்டும், ஒரே ஒரு லைன் கோட் என்னன்னா, ஜஸ்ட் இம்போர்ட் பாண்டாஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் லைப்ரரி இதுவாகும். ஸோ அதுலேருந்து நம்ம என்னென்ன சார்ட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம், மர்ச் பண்ணலாம் அந்த திங்லாம். ஸோ இதில் வந்து இம்போர்ட் பாண்டாஸ்னு கொடுத்துருக்கேன். ஆஸ் பிடி நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பப்போ எனக்கு பாண்டாஸ் தேவைப்படுமோ ஜஸ்ட் நான் பிடின்னு கால் பண்ணனா எனக்கு அந்த ஹோல் பாண்டாஸோட திங் எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பெசிஃபை ஆகுது. இப்போ சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் நம்ம கோட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி இருக்கட்டும்னுக்காக நான் சொன்னேன். அண்ட் தென் சாரி, ஸோ ஒரு ஃபைல ரீட் பண்ணுறதுக்கு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அதை வச்சு நம்ம ரீட் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்விக்கு என்னோட டெஸ்க்டாப் பாத் கொடுத்து நான் ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபைல் வேணால் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்பார்க் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் செஷன்ல மிஷன் என்னென்ன இருக்குன்னு பாப்போம். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் கேட் இருக்காங்க, நீங்க பாருங்க. எனக்கு பார்க்கல யாராவது. ஓகே, கேட் இருக்காங்க பாருங்க. புரியல கோவிந்தன், உங்க டவுட் என்னது? ஆக்சுவலி வந்துட்டு அக்மதாஷிக்கு என்ன கேட்டார்னா, அவர் வந்து அது டேட்டா பேஸாம் கேட்டிருக்காரு. ஹலோ, அதுல டேட்டா பேஸ் இல்ல. சோ அதுதான், அதுக்கு ரிலேட்டடா ஆன்சர் இல்ல அப்படிட்டு வந்து ஆக்சுவலி அவங்க சொல்லிருக்காங்க. சோ அது மட்டும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கோல்டன், உங்களோட டவுட் கிளியரா நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். நீங்களே கொஞ்சம் வாய்ஸ். ஹலோ சொர்ணா. ஆ சொல்லுங்க. ஓகே, அவரோட டவுட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து அந்த பாண்டான்றது டேட்டாபேஸ் இல்லன்னு சொல்லிருக்கீங்க. சோ அப்ப டேட்டாபேஸ் இல்லனா வேற என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. என்ன ஆப்ஜெக்ட் நான் சொல்றேன், any ஃபைல் ஃபார்மட்னு சொல்றேன், எந்த ஃபைல் வேணா நீங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன். சோ இப்போ பாண்டான்ற டூல வந்து நம்ம எந்த ஃபைல்ல வேணா நம்ம, இட்ஸ் நாட் a டூல், இது ஒரு லைப்ரரி. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் லைப்ரரி? What kind? அதான் டேட்டா அனலிஸ் பண்ண ஒரு பர்டிகுலர். இப்போ சொல்லணும்னா, இந்த எக்ஸல்ல ஒரு டேட்டா இருக்கு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவை நான் மேனிபுலேட் பண்ணலாம். இதுக்கு நேம் இல்லை. ஸோ நான் நேம் கொடுக்கலாம். இந்த பர்டிகுலர் காலம்க்கு நான் நேம் கொடுப்பேன். அண்ட் தென் இதில் நான் வந்து எனக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபெயில்டு கேசஸோட கவுண்ட் இருக்கு. இன்னொன்றுல பாஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நினைத்தையும் நான் மர்ச் பண்ணலாம். அந்த மாதிரி மேனிபுலேஷன் டாஸ்க் பண்ணலாம்னு சொல்ல வரேன். சோ இப்போ பாண்டான்றது ஒரு சாஃப்ட்வேரா இருக்குமா நம்மளுக்கு? நம்ம இப்போ சிஸ்டம்ல பாண்டான்றது என்ன ஃபார்மட்ல இருக்கும்? ஐ மீன் ஒரு சாஃப்ட்வேரா இருக்குமா இல்ல என்ன, என்ன மாதிரி என்ன மீன்ஸ்ல இருக்கும் அது? அது அதுதான் பாண்டான்றது இஸ் ஜஸ்ட் ஒரு லைப்ரரி இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எப்படி சொல்றது, இப்போ நம்ம நான் உங்களுக்கு கோடிங் இதுலயே காட்டுறேன். இப் நீங்க கோடிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருந்தா அதல நான் சொல்றேன். நான் இது லோட் ஆகுது.
சாரி ரொம்ப லோட் ஆயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஹலோ சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா அது ஒரு லைப்ரரி நான் இப்ப இங்க உங்களுக்கு மேல தெரியுதா இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் லைவ் பிடின்னு கொடுத்துருக்கேன் வந்து நான் இப்ப பாண்டாஸ் கால் பண்ணனா எனக்கு அது வந்து இந்த இப்ப என்ன சொல்ல வருது நான் இப்ப ஏதோ ஒரு பார்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கோடிங் தெரியும் தானே தெரியாது ஓகே அப்படின்னா என்ன சொல்ல வருதுன்னா அது ஒரு லைப்ரரி இப்ப என்ன சொல்றது இப்ப என் பேர் என்ன கூப்பிட்டாதானே நான் என்னோட என்ன ஐ மீன் இப்ப நீங்க திரும்பி பாக்கணும் ஏதாவது நான் பண்ணணும்னா என் பேரை கூப்பிட்டாதானே நான் செய்ய முடியும் அந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நேம் அதுக்குள்ள சில ஆக்ஷன்ஸ் இருக்கும் அதை நான் பாண்டாஸ்னு கூப்பிட்டாலும் அது பண்ணும் ஸோ அந்த மாதிரி இது வந்து இதுக்குள்ள சில என்ன சொல்றது சில மேனிபுலேஷனுக்கு தேவையான இது இருக்கு கமெண்ட் மாதிரி சொல்லலாம் எப்படின்னா இப்போ ரீட் சிஎஸ்பின்னு சொன்னா எனக்கு இந்த ஃபைல் அது எனக்கு ரீட் பண்ணும் ஐ மீன் அது ஓப்பன் பண்ணும் அந்த மாதிரி ஸோ அது எல்லாமே இந்த பாண்டாஸ்குள்ள இருக்கும் இந்த பாண்டாஸோட வேலை பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஐ மீன் இந்த எக்ஸல்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே என்னால பாண்டாஸ் வச்சு பண்ண முடியும் புரியுதா இல்ல வேற மாதிரி சொல்லவா இல்ல என்னோட டவுட் என்னன்னா இப்ப பாண்டான்றது ஒரு லைப்ரரின்னு சொன்னீங்க சோ அப்ப அந்த லைப்ரரி வந்து எங்க நம்ம சிஸ்டம்ல ஸ்டோர் ஆயிருக்குமா இல்ல இட் இஸ் மோர் ஸ்பெசிபிக் டு எ ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேர் அதுதான் இந்த பைதான் இதுல டவுன்லோட் பண்ணீங்களா இல்ல ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் கொடுத்தா அது உங்களுக்கு தேவையான எல்லாமே இன்ஸ்டால் ஆகும் சோ இதுங்க நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன்ல சொல்லுவேன் சோ இப்போ உங்களுக்கு பிளாங்கா தான் இருக்கும் இப்போ நீங்க அது அவ்வளோ இதுவா நீங்க யோசிக்க வேணாம் நீங்க ஒவ்வொன்றா என்னென்ன லைப்ரரி வேணுமோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செஷன் ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் தான் சோ அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் சோ ஒரு நாளையே நான் எல்லாமே பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிரியாணி பண்ணனா யூ நீட் மெரி இன்கிரீடியன்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளையே என்னால பண்டாஸ் நான் இதான்னு சொல்ல முடியாது இப்போதைக்கு இது லெஸ்ட் ஒரு லைப்ரரி அப்படின்னு திங்க் பண்ணுங்க போதும் சரி ஓகே கண்டினியூ பண்ணுங்க அவ்வளவுதான் எனி டவுட்ஸ்னா சொல்லுங்க நான் கொஞ்சம் சொல்லலாமா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க ஓகே பாண்டாஸ் மாதிரி ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அதோட வர்க்கிங்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல பாப்போம் சோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் காமிக்கிறேன் சோ பாண்டாஸ் காணது ஓகே சோ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா நல்லா தெரியுது என்ன பண்ணுவோம் வந்துட்டு டேட்டா மேனிபுலேஷனுக்காக யூஸ் பண்ற ஒரு பேக்கேஜ் தான் பாண்டாஸ் ஸோ இது வந்து இதோட ஒர்க் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவை மேனிபுலேட் பண்ணி அதை வச்சு ஒர்க் பண்றது எப்படின்றது சொல்றதுதான் வந்து பாண்டாஸ் ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு பாண்டாஸ் நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் இம்போர்ட் பாண்டாஸ் ஸ்பீடி இப்போ நான் இந்த பாண்டாஸ் வந்துட்டு இந்த பிடின்னு சொல்லிட்டு இருக்குல்ல ஸோ இந்த பிடின்னு நான் சொன்னாலே எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல பாண்டாஸோட அந்த பேக்கேஜ் ஒர்க் வந்துட்டு எனக்கு வந்து அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணுறேன் அதாவது டேட்டா ஃப்ரேம் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் கால் பண்ணிட்டேன் இப்போ அந்த டேட்டா ஃப்ரேம் நான் கிரியேட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் இதை நான் பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு ஒன்று ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அதுக்கப்புறம் ஒரு டேட்டா ஃப்ரேம் வேணும் ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கேன் லிஸ்ட் ஈக்குவல் டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் அதான் வந்துட்டு நான் தனித்தனியாக ஒரு ஸ்ட்ரிங் ஃப்ரீன்றது ஒரு ஸ்ட்ரிங் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் தனித்தனியாக நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டேட்டா ஃப்ரேம் கன்செப்ட் வந்து நான் கால் பண்ணுறேன் டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் லிஸ்ட் இந்த லிஸ்ட்குள்ள போயிட்டு அது வரும் ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ண முடியும் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எம்டி டேட்டா ஃப்ரேம் ஏன்னா வந்துட்டு என்னோட ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு எம்டி ஃப்ரேம் மாதிரி கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு அது எத்தனை காலம்ஸ் இன்டெக்ஸ்ன்றது பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து பிரிண்ட் பண்ணுவோம் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல என்னென்னலாம் நான் லிஸ்ட்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுவோம்
சோ இதுதான் அந்த டேட்டா ஃபிரேம் சோ டேட்டா ஃபிரேம் வந்து மெயினா வந்து மூணு விஷயங்கள் ஏன்னா வந்து டேட்டா ஃபிரேம் நம்ம பார்க்கும்போது அது 2D அரேன்னு சொல்றோம் சோ இந்த 2D அரே மூணு விஷயங்கள் வந்து டேட்டா ஃபிரேம்க்கு ரொம்ப முக்கியம் அது என்னென்ன விஷயங்கள்னா வந்துட்டு பாண்டாஸ் வந்து ஆக்சுவலி இது ஒரு கடல் மாதிரி ஏன்னா நம்ம பேக்கேஜஸ் எடுத்தோம்னா வந்துட்டு பாண்டாஸ் நம்பை இதெல்லாம் வந்துட்டு மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுல எல்லாம் வந்துட்டு நிறைய லிங்க் இருக்கு ஸோ வந்துட்டு நம்ம பாண்டாஸ் வந்து ஒரு விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்றது கிடையாது ஸோ வந்து வெப் லிங்க் யூஸ் பண்ணுவாங்க வெப் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ணுவாங்க டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு பாண்டாஸ் பேக்கேஜ் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா வந்துட்டு டேட்டா மேனிபுலேஷன் எங்க இன்னைக்கான கான்செப்ட் இவ்வளவுதான் இனி வர செஷன்ஸ்ல வந்து இன்ஸ்பிரேஷன் அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹலோ செஷன் எண்ட் பண்ணிக்கலாமாண்ணா செவன் செஷன் முடிஞ்சிருச்சா அவ்வளோதான் நான் இந்த ஜஸ்ட் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன் ஹலோ ஓகே ஹலோ ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சரண் ஹலோ சரண் கேக்குதா இல்லை நான் புரிஞ்சு நீங்க சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஹலோ சோ என்ன ப்ராப்ளம்னா போ தியரெக்ஸ் அப்படினா உங்களுக்கு வந்து தியரெக்ஸ் அது என்ன அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு கொஞ்சம் நல்லா ஆட்ஸ் இல்லாம எது இல்லாம நல்லா போகுது அதனால தான் சொல்றேன் இல்ல என்னோட காலேஜ் மெட்ஸ் எல்லாரும் இப்ப அந்த ப்ரௌசர் தான் யூஸ் பண்றாங்க இப்ப திடீர்னு அவங்க இப்படி சொன்னதும் உடனே மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அதான் என்னன்னு கேட்டேன் நான் வந்து சோ உங்களுக்கு ஒரு பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நினைக்கிறேன் சோ தியரெக்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு சர்ச் இன்ஜின் இஸ் அ மெட்டா சர்ச் இன்ஜின் அதாவது பல சர்ச் இன்ஜின் டிபெண்ட் பண்ணியிருக்க ஒரு சர்ச் இன்ஜின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கூகுள் அல்லது வேற சில பெரிய சர்ச் இன்ஜின்ஸ்ல இருந்து ரிசல்ட்ஸை வந்து ஒரு அனானமஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கும் ஸோ இப்போ நீங்க உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் ஆஷிக் ஸோ ஆஷிக் இப்போ வந்து நீங்க நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்க அப்படின்னா ஆஷிக் அப்படின்ற உங்களுக்கு உங்களுடைய ஐபிக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகி நீங்க சர்ச் பண்றத கீப் ஆன் ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ விச் இன் லீக்ஸ் வந்து ஆட்ஸ் போடுறது ஸோ இல்ல வேற வேற இதுக்கு வந்து எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா வரும் அப்படி ரிலேட்டடா போகுமா ஸோ இப்போ ஸ்பியரக்ஸ் என்ன பண்ணது அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனானமஸ் ப்ரொஃபைல் நீங்க ஆஷிக்ன்ற இதுல இருந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணாம அனானமஸா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அங்க இருந்து கூகுள்ல இருந்து உங்களுக்கு அது சேம் ரிசல்ட் கூகுள் என்ன ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுதோ அதே ரிசல்ட் தான் சிஎக்ஸ் டிஸ்பிளே பண்ணது பட் இன் அனானமஸ் ப்ரொஃபைலிங் ஸோ இதுதான் வந்து சிஎக்ஸ்க்கும் கூகுளுக்குமா இருக்க வித்தியாசம் ஸோ இங்க ஏன் நான் டக்டக்கோ யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் செஷன்ல பிரச்சனை சொன்னாரு அப்படின்னா
டக்டக்கோ இப்போ வரைக்கும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் வந்து நாங்க வந்து ஆட் போட மாட்டோம், உங்க டேட்டா வந்து நாங்க அப்யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வெளிப்படையா எந்த சூழ்நிலைகளையும் வந்து அவங்க கூட ஓப்பனா வைக்கல. பட் இப்போ நான் ஹோப் யூ சொன்ன நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நீங்க மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஷல் ஐ யா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே ஷூர். ஸோ நான் ஷேர் பண்றேன். சோ என்னோட ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கா? யா சரி சரி. ஸோ சேரக்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது fsft.org அப்படின்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் சேரக்ஸ்ல. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் பண்ணி சேரக்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாம ஆல்மோஸ்ட் லைக் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இப்போ உங்களுக்கு வேணுனாலும் ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சீரக்ஸில் இருக்க பெனிஃபிட். பட் டக்டக்கோவில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவங்க வந்து கோடை ஓப்பனாக வைக்கல. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது யாருக்கும் வந்து தெரியல. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். சரி ப்ரோ, இது எப்படி நம்ம ப்ரௌசர்ல வந்துட்டு டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா மாத்துறது ஃபயர்ஃபாக்ஸ்ல? இது சிஆர்எக்ஸ் யா. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து போயிட்டு அவங்களுடைய செட்டிங்ஸ்ல உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? இருக்கு, தெரியுது தெரியுது, சொல்லுங்க. ஸோ இதுல வந்து சர்ச் இன்ஜின்ல போயிட்டு நீங்க இங்க வந்து சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ண அட்ரஸ் பார்ல வந்து நீங்க இதுவும் கொடுத்துக்கலாம், இல்ல மேன் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு உங்களுடைய டிஃபால்ட்டான இதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இது நான் பிரேவ் பிரவுசர்ல அந்த URL கொடுத்தேன்னுமா, அந்த URL கொடுத்தோம். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன இது பண்ணாலும் CRX ல தான் வரும். ஆமா யா. இதே மாதிரி தான் நம்ம Android அப்ளிகேஷன்ல இதே தானா? ஆ சேம் திங் Android. சரி சரி, ஓகே ப்ரோ, நைஸ் எக்ஸ்பிளனேஷன். தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க்ஸ் a lot. ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இதில் ஹலோ கேக்குதா? ஸோ நீங்க இது இருக்க குயரிஸ்க்கு மட்டும் இன்னொரு தடவை ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே கேளுங்க, பிகாஸ் நான் ஸ்க்ரோல் பண்றதுக்கு நீங்க ஸ்ரீ அந்த சேட் பாக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்ம் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், அதில் வந்து இந்த செஷன் பற்றி ஃபீட்பேக் வந்து நீங்கள் எல்லா அட்டன் பண்ண எல்லாரும் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அது மெயினாக எதுக்காகனா நெக்ஸ்ட் ஃபர்தர் செஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம். ஓகே, வேற எந்த கொஷின்ஸ் எது இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ, என்னென்ன இருக்கு, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கா ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு சொன்னா அவங்க கொடுத்தாங்க. இதோட கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் அதோட இன்னொரு வீக் வந்து கண்டினியூ ஆகும். எல்லாரும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வந்துட்டு மிக்க நன்றி. தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். சேம் டைம். தேங்க்யூ மேடம்.
தேங்க் யூ மேடம். Thank you.